எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி ஹாண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அந்த வகையிலே எல்லாம் வல்ல என் ஞானபிரான் பகவான் ரமணருடைய கருணையினாலே சில விஷயங்களை தொடர்ச்சியாக சிந்திப்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பல அன்பர்களும் கேட்டுக்கொண்டு இணங்க இன்றைய பதிவை நான் கொடுக்கிறேன். என்ன தலைப்பு என்றால் நாடி ஜோதிடம். இந்த நாடி ஜோதிடத்திலே பல விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே உண்மை இருக்கின்றதா பொய் இருக்கின்றதா என்று சமூக வலைதளங்களிலே உள்ள பதிவுகளை எல்லாம் நான் பார்த்தேன். பொதுவாக ஜோதிட முறைகள் பிறந்த கால ஜனனகால ஜாதகத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஜாதக நோட்டு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம், கைரேக ஜோதிடம், பெயர் நியூமராலஜி ஜோதிடம், வாஸ்து சாஸ்திரம், குறி ஜோதிடம், அப்புறம் கிளி ஜோதிடம், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசன்ன ஜோதிடம், வெற்றிலை ஜோதிடம் என்று எட்டு வகையான அமைப்புக்குள்ளே அது அடங்கிவிடுகிறது. மனிதன் எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதில் ஆசை அதிகமாக வைத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறான் என்றால், பொருளாதார கஷ்டங்கள், நினைத்தது நிறைவேறாமல் போகுவது, தொடர்ச்சியான துன்பங்கள், தொடர்ச்சியான தோல்விகள், எண்ணங்கள் ஈடேறாமல் இருப்பது, செய்யாத தவறுக்கு பழி வருதல் போன்ற காரணங்களால் மனிதன் எது நமக்கு நல்லது நடக்கும், எப்பொழுது நல்லது நடக்கும், வாழ்க்கையில் ஒளி விளங்கும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி தேடிக்கொண்டு இருக்கிற வகையிலே இருண்ட வாதைக்கு ஒரு கைவிளக்காக இருப்பது தான் இந்த ஜோதிடம். ஜோதிடத்தினுடைய மூல நூல்கள் பிருகஜாதகம், பிருகத் பராசரஹோரா, உத்தரகாலாமிர்தம், சாராவளி போன்ற நூல்கள் எல்லாம் கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த நூல்களை அடிப்படையாக வைத்து வடமொழியிலிருந்து தமிழ் மொழியிலே பலரும் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நிறையா நூல்கள் வந்துவிட்டன. பல்கலைக்கழகங்கள் முனைவர் பட்ட ஆய்வேட்டினை தொடங்கி பல ஆய்வு மாணவர்களை உருவாக்கி ஆய்வினை மேற்கொள்வதற்கு ஒரு வழியை திறந்து விட்டிருக்கின்றன. மறைந்திருக்கும் உண்மைகள் என்ற நூலிலே ஓசோ அவர்கள் சிஜி யுங் என்பவர் சொன்னதாக, அவர் ஒரு மனோதத்துவ நிபுணர் சிஜி யுங், அவர் சொன்னதாக ஒரு குறிப்பை தருகிறார். இனிவரும் 30 ஆண்டுகளில் பல்கலைக்கழகங்கள் ஜோதிடத்திற்கான ஆய்வு படிப்பிற்காக நுழைவாயிலை திறந்துவிடும் என்று சிஜி யுங் சொன்னதாக ஓசோ அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே மானுடத்திற்கு நம்பிக்கையை தருவது ஒரு அருமருந்தாக, தன்னம்பிக்கையை விதைகளை அள்ளித் தெளிக்கிற ஒரு சாதனமாக ஜோதிடம் இருக்கிறது. ஜோதிடர்கள் மாறி மாறி பலன் சொல்கிறார்களே, அது எப்படி சாத்தியம், அவர்களுக்கு என்று ஒரு வாய்ப்பாடு இருக்கிறதா என்று பலரும் எள்ளி நகையாடுகிறார்கள். இந்த ஜோதிடம் என்பது மனித குலத்தின் மனதுடன் எண்ணங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஜாதி மத நிறபேதம், சுருதி யுக்தி அனுபவம், காலதேச வர்த்தமானத்தினுடைய அடிப்படையிலே ஜாதகம் சொல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் வைத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஜோதிடம் அனுபவம் என்கின்ற அந்த ஒரு ஒற்றை புள்ளியிலே தடுமாறத்தான் செய்கிறது. வளம்புரிஜான் ஐயா அவர்கள் சொல்வார்கள், உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர ஒரு பொழுதும் அடைய முடிவதே இல்லை என்று வளம்புரியார் குறிப்பிடுவார். அந்த வகையிலே இந்த நாடி ஜோதிடத்தை பற்றி பலரும் என்னிடத்திலே கேள்வி கேட்டுக்கொண்டதனால், நாடி ஜோதிடம் உண்மையா என்றால், உண்மை என்பதற்கு ஆதாரமாக ஒரு நூல் இருக்கிறது. ஜோதிடம் ஒரு புரியாத புதிர் என்கின்ற நூலை திரைப்பட நடிகர் உயர்திரு திரு ராஜேஷ் அவர்கள் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். வெறுமனே எழுதவில்லை, ஆய்வு போக்கிலே எழுதி கள ஆய்வுகளை கண்ட உண்மைகளெல்லாம் அங்கே வடித்து வைத்திருக்கிறார். அந்த நூலை வடித்துவிட்டு நான் பிரமித்து போனேன். அதில் சொல்லப்பட்ட தகவல்களை அப்படியே நான் இன்று வாசிக்கிறேன். இந்த ஜப்பான் நாட்டில் டோக்கியோ இருக்கு இல்லைங்களா, தலைநகர், வைத்தீஸ்வரன் கோயிலைச் சேர்ந்த தியாக குறிஞ்சி என்பவர் அங்கே நாடி ஜோதிடம் நிலையம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குறிப்பு அதிலேயே இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், மேல்நாட்டார் நம்மளுடைய சாஸ்திரங்களை எந்த அளவுக்கு ஆய்வு செய்து வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். எள்ளி நகையாடுவது எளிது, ஆய்வு செய்வது கடினம். அந்த ஆய்வினுடைய அடிப்படையிலே எழுந்த நூல்தான் ஜோதிடம் ஒரு புரியாத புதிர். அந்த நூலிலே இந்த குறிப்பு இருக்கிறது. அதில் நாடி ஜோதிடத்தை பற்றி வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதியினர் சொன்ன தகவல்களை ஒரு புத்தகத்தில் குறிப்பிடுறார். த
ஹிடர் ஆரக்கிள் ஆஃப் இந்தியா இன் த மிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாஸ் நாடி ஃபார்ம் ரீடர்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பு இருப்பதாக எழுதுகிறார். கைரேகை ஜோதிடம் உண்மையா என்றால் உண்மைதான் என்று அதற்கும் ராஜேஷ் ஐயா அவர்கள் ஒரு பதிவை சொல்கிறார். ஒருத்தர் கைரேகையை பார்க்கிறார் ராஜேஷ் சார் அவர்களுக்கு. அந்த கைரேகை நிபுணர் சொல்கிறார், 11 வயதில் உங்களுக்கு எலும்பு முடிந்திருக்க வேண்டுமே, 12 வயதில் உங்களுக்கு ஒரு தண்ணீரில் கண்டம் வந்து தப்பித்து பிழைத்திருப்பீர்களே என்று சொல்கிற பொழுது அதுவும் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இதெல்லாம் விட ஒரு மிக நாடி ஜோதிடம் உண்மை என்பதற்கு அவர் ஆதாரமாக தருகிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க, பிரமிக்கு வைக்கிற ஒரு விஷயம். அவர் ஒரு நாடி ஜோதிடத்திலே போய் பார்க்கிறார், அந்த நாடியிலே கீழ்கண்டவாறு வருகிறது என்று அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். விரோதி ஆண்டு மார்கழி 5 தேதி செவ்வாய்க்கிழமை 20 சிம்ம லக்னம், தனுசு ராசி போராட நட்சத்திரம், லக்னத்தில் சனி, கன்னியில் செவ்வாய் கேது, தனுசில் சூரியன் புதன் சந்திரன், மகரத்தில் குரு சுக்கிரன், மீனத்தில் ராகு இருக்க வில்லியம் என்கின்ற அப்பாவுக்கும் லில்லி கிரேஸ் என்கின்ற அம்மாவுக்கும் 2 சூழாக வந்து ஸ்வாட்ஸ் சாமுவேல் என்கின்ற ராஜேஷ் உதித்தார் அப்படின்னு நாடி ஜோதிடத்தில் இருந்தது என்று நடிகர் ராஜேஷ் அவர்கள் தன்னுடைய ஜோதிடம் ஒரு புரியாத உதிர் என்கின்ற அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதெல்லாம் விட ஒரு நாடி ஜோதிடத்திலே ஒருத்தர் போய் ஒரு ரேகையை கொடுத்து நாடி பார்க்கிறார். அந்த நாடியிலே என்ன வருகிறது என்றால், இந்த ஜாதகர் கொலை செய்து விட்டு வந்து நாடி பார்ப்பார், 3 காவல்துறையினரிடம் அகப்பட்டு விடுவார் என்று அதிலே இருக்கிறது. ஆனால் கொடுத்தவர் என்ன சொன்னார், இது பெண்ணுடைய ரேகைன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அது பெண்ணுடைய ரேகை இல்லை, ஆணுடைய ரேகை தான். பின்னாடி அவர் தான் அந்த கொலையாளிங்கிறது பின்னாடி தெரிஞ்சு போகுது. நாடி வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக இருந்ததுன்னா பின்னாடி அந்த நாடி ஜோதிடருடைய அந்த ஒப்புதல் மூலமாக அந்த வழக்கு முடிந்து விட்டது என்று அந்த நூலிலே குறிப்பிருக்கிறது. இவ்வளவு உண்மையை சொல்லக்கூடிய அந்த நாடி ஜோதிடம் மக்களிடத்திலே ஏன் பரவாமல் போய்விட்டது என்று எனக்கு தெரியவே இல்லை. பலரும் பலவிதமாக அதை சொல்கிறார்கள், பிறந்த நேரத்தை வாங்குகிறார்கள், பிறந்த குறிப்பை கேட்கிறார்கள், நீங்கள் போனால் உங்கள் வாயாலேயே நீங்கள் பிறந்த நேரம் எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வில்லிய லில்லி கிரேஸ் வில்லியம் அப்படிங்கிற அந்த பெயர்கள் நாடியிலே எழுதப்பட்டிருக்கின்றன. ராஜேஷ் அவர்கள் அதில் எழுதுகிறார்கள், நான் உண்டு இல்லை ஆம் இல்லை என்கிற பதிலை தவிர வேறு எதுவுமே நான் சொல்லவில்லை என்று எழுதுகிறார். அப்படி கலாய்வு செய்து எழுதப்பட்ட அந்த நூலிலே பல உண்மைகள் இருக்கின்றன. அப்போ நாடி ஜோதிடத்தை நாம் ஏன் நழுவ விட்டு விட்டோம் என்று எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது. மனிதன் கஷ்டப்படுகிறான், மனிதன் துயரப்படுகிறான், அதிலிருந்து விடுபடுவதற்கு இத்தனை முறைகளை நமது ரிஷிகள், பண்டைய குருமார்கள், பண்டைய முனிகள் எல்லாம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்களே, அதை நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்ற கேள்வி என்னுள்ளே உதிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை நாம் ஏன் ஒரு தடவை சிந்திக்கக்கூடாது என்று தான் நாம் நினைக்கிறோம். பணம் இருந்துவிட்டால் எது வேணாலும் சாதித்து விடலாம், எல்லாமே கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணத்திலே நாம் எல்லாவற்றையும் எள்ளி நகையாடுகிறோமோ என்ற எண்ணம் என்னிடத்திலே திரும்ப திரும்ப உதிக்கிறது. வாழ்க்கையிலே போராட்ட களத்திலே இருக்கிற மனிதன், தோண்டுகொள்கிற மனிதன், தோல்வியை தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லோ நேரங்களிலும் சந்தித்து கொள்கிற மனிதனுக்கு வெற்றியினுடைய பாதைகளிலே அழைத்து செல்வதற்கு இந்த நாடி ஜோதிடம் ஒரு கருவியாக இருக்கும் என்றால் இந்த நூலை படித்து நான் தெரிந்து கொண்டேன். கண்டிப்பாக ஒரு கருவியாக இருக்கும். பலரும் பல்வேறு விதமாக தவறுதலாக பதிவுகளை செய்திருக்கிறார்கள், அது அவரவர்களுடைய அனுபவம், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உண்மையின் உரைகளாக இருக்கக்கூடிய இந்த நூலை படிக்கையிலே நாடி ஜோதிடத்தின் மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. பிறந்த நேரம், பிறந்த குறிப்பு, பிறந்த இடம் இது இருந்தால்தான் ஜாதகம் கணிக்க முடியும் என்று சொல்கிற பொழுது அது இல்லாமலேயே தலையெழுத்தை நிர்ணயிக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு எல்லையை தொடுகிற விஷயமாக நாடி ஜோதிடம் எனக்கு படுகிறது. அதில் நிறையா ஜோதிடர்கள் பேரையும் திரு ராஜேஷ் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார். மிரண்டு போன ஒரு விஷயத்திலே நாடி ஜோதிடமும் ஒன்று என்று நான் கருதுகிறேன். நல்ல விஷயங்கள் இருக்கையில் நாளும் நாம் பயன்படுத்தலாமே, வாழ்க்கையில் வெற்றி அடையலாமே, பிறர் சொல்வதை நாம் கேட்டுவிட்டு நாம் ஏன் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. தேடுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்லி நாடி ஜோதிடம் உண்மையின் உரைகளாக இருக்கிறது, உண்மையின் பக்கம் இருக்கிறது என்பதை இந்த நூலின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். உரிய அனுபவம் உள்ள நாடி ஜோதிடர்களிடத்தில் அணுகி நாம் கேட்டோமானால் நாம் வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு கருவியாக அது அமையும் என்று கருதி
இன்றைய பதிவை நாடி ஜோதிடர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறெறுப்பாய் அருணாச்சலா.